Allahumma salli ala sayyidina wa maulana Muhammad. இந்த துறையில் உச்ச நிலையை தொட்டவர்கள் சையதுனா ஓதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ். வலிமார்கள் அத்துணை பேரையும் தங்களுடைய அவர்களுடைய பாதத்திற்காக தங்களுடைய தோளை கொடுத்தவர்கள். கதமியே அலா ரக்கபாத்தி அவுலியா அலா ரக்கபாத்தி குல்லியல் அவுலியா, அனைத்து அவ்வலிமார்களினுடைய தோள்களிலும் என்னுடைய ஆளுமை இருக்கிறது என்றார்கள். நான் ஆளுகிறேன், நான் அவர்களுக்கு ராஜா என்றார்கள். அப்படி ஒரு நிலையை ஒரு மனிதன் அடைய முடியும்? ஓதலாலம் அடைந்தார்கள். அதை அல்லாஹ்வே சொல்வான். புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது, ஒரு மனிதன் ஃபர்லான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குவது போன்று வேறு எதை கொண்டு நெருங்குவதில்லை. அதன் பிறகு அவன் நஃபிலான உபரியான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கும் பொழுது அவர் பார்க்கும் பார்வையாக நான் இருப்பேன், அவர் கேட்கும் கேள்வியாக எதை அவர் கேட்கும் கேள்வியாக நான் இருப்பேன், அவர் பிடிக்கும் பிடியாக நான் இருப்பேன், அவர் நடக்கும் நடையாக நான் இருப்பேன். இல்ல நானே இருக்கிறேங்கிறான். அவர் பார்க்கும் பார்வையாக என் பார்வை இருக்கிறது கூட அல்லாஹ் சொல்லல, அவர் பார்க்கும் பார்வையாகவே நான் இருக்கிறேங்கிறான். இன்னைக்கு அவுலியாக்கள் அப்படி இல்லாத இல்ல, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு பேசுறாங்கல்ல, அது ரொம்ப முரணானது, அல்லாஹ்வினுடைய இந்த சொல்லுக்கு எதிரானது. இது நாதாக்களை வேதனைப்படுத்தக்கூடியது, அவர்களை விரோதிக்க கூடியது, இறைவனோடு யுத்தத்திற்கான தயாரான நிலை அது. என்னுடைய இறை நேசரை வேதனைப்படுத்துகிறாரோ பகைக்கிறாரோ அவரோடு நான் யுத்தம் புரிவேன் என்கிறான். அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்கிறான். இறைநேசர்களுடைய அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள் தான் ஓதலாலம் செய்தனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு தஆலா. அவர்கள் குறித்த அவர்களுடைய மக்காம், அவருடைய அந்தஸ்து குறித்த ஒரு தகவலோடு இன்ஷா அல்லாஹ் நான் என் உரையை நிறைவுபடுத்துவேன். அருமையான பெருமக்களே, கொஞ்சம் பிந்திய காலம், ஓதலாலத்தினுடைய காலத்திலிருந்து சற்று காலம் பிந்திய காலம் அது. செய்தனா இப்ராஹிம் அல் ஹவாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்களினுடைய மதரசா, அவர்களுடைய பாடசாலை பாடம் நடந்து கொண்டிருக்கிற அலியுல் ஹவாஸ் என்ற ஒரு மாணவர், அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உஸ்தாத், ஒரு கேள்வி, சமகாலத்தில் வாழ்ந்த ஓதுலாலம் அலியுல் ஹீத்தி ரதியல்லாஹு தஆலா ரெண்டு பேருமே ஒரு குத்துபுடைய நிலை, குத்துபியத்தினுடைய நிலையை அடைந்த பெருமக்கள் தான். இந்த அலியுல் ஹீத்தி ரதியல்லாஹு தஆலா செய்யதுனா ஓதுலாலம் ரதியல்லாஹு தஆலா, இந்த இருவரில் மக்காமிலே அந்தஸ்தில் உயர்ந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. நம்ம மேல சொன்ன நஃப்ஸ பத்தி நம்ம பேசணும். இந்த நஃப்ஸ முழுமையாக அடக்கி ஒடுக்கினவங்க ஓதுலாலம். அதுக்கும் ஒரு தகவலை நான் சொல்லிடுறேன். ஒரு முறை அவங்க வந்து தங்களுடைய முராக்கபா முஷாஹதா வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது கடும் தாகம், விண்ணிலிருந்து ஒரு வெள்ளி கிண்ணத்திலே தண்ணீர் இறங்குகிறது. அப்துல் காதிரே ஹல்லல் துலக், உங்களுக்கு இதை நாம் ஹலாலாக்கி விட்டோம் என்று அசரீரியும் முழங்குகிறது. அப்படி ஒண்ணு நமக்கு இந்த அப்துல் காதிர்கெல்லாம் முழங்கினான்னு சொன்னா, ஆஹா நம்ம பெரிய அவுளி ஆகிட்டோம் நம்ம நினைப்போம், நமக்கு ஹலால் ஆகிட்டோம் தண்ணி எடுத்து குடிச்சிருவோம். ஆனா அவங்க யோசிக்கிறாங்க, வெள்ளிக்கணும் என்னுடைய பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஆகமாக்கப்படல, எனக்கு ஆகமாக்கப்படுமா என்று அவர்கள் அந்த தண்ணீரை எடுத்து தூக்கி வீசினாங்க. மல்ஊனே தொலைந்து போ, இப்லீஸே தொலைந்து போ. அவன் நமக்கு இந்த அசரீரிகள் இறைவன் புறத்திலிருந்து வருகிறதா அல்லது இப்லீஸின் புறத்தில் வருகிறதா என்பது அறிவதற்கான ஒரு ஆற்றலை தருவதற்கும் பயிற்சி வேணும், எல்லாத்துக்கும் பயிற்சி வேணும். அதை சரியான ஷேக்மார்கள் சூஃபிகள் அவர்களிடத்துல பயிற்சி, போலிகளிடத்துல சிக்கிடக்கூடாது, அதையும் கவனமா இருக்கணும். அருமையான பெருமக்களை தூக்கி வீசிட்டாங்க, ஷைத்தான் நேரடியா வந்துட்டான். அந்த காலத்துல நேரடியா வருவான், இந்த காலத்துல நேரடியா வர்றான் இயக்க ரீதியாக. அருமையானவர்களே, அப்ப நேரடியாக வந்து சொன்னார் அப்துல் காதிரே, நான் உங்களை பல வகையில் தோற்கடிப்பதற்கு நாசப்படுத்துவதற்கு முனைந்தேன், எல்லா வழியிலும் நான் தோற்று போய் விட்டேன், எல்லா வழியும் தோற்று போய் விட்டேன், இப்போதும் கூட உங்களை கவிழ்ப்பதற்கு பார்த்தேன், ஆனால் உங்களினுடைய தவக்குலின் மூலமாக அந்த இறைவன் மீது கொண்டிருந்த உங்கள் நம்பிக்கையின் மூலமாக என்னை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். உண்மையா இல்லையா? இப்லீஸ் சில சமயத்துல போய் சொல் உண்மையை சொல்லுவான், சில சமயம் இப்ப உண்மையை தானே சொல்றான். உங்களினுடைய இறையச்சம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் வழியாக என்னை நீங்கள் வென்றெடுத்து விட்டீர்கள் என்ன. இப்பவும் உண்மையில கவிழ்க தான் பாக்குறான். ஓதலான்னு சொன்னாங்க, அட்டே மல்லோனே
நான் ஒண்ணு என் தவக்கல் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய ஈமானை வைத்து நான் ஒண்ணும் என்ன செய்யல உன்னை வெல்லல என்னுடைய அருள் என்னுடைய ரப்பின் அருளால் உன்னை வென்றேன்றான் அவன் தலையில மண்ணளி போட்டுட்டு இதுமே உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன் அப்படினு போய்ட்டான் அப்படிப்பட்ட குதாலம் இதயத்தை வென்றெடுத்தவர்கள் இதயத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள் அருமையான பெருமக்களே இவர்களை குறித்து அழியில் ஈத்தி அவர்களையும் இணைத்து கேட்கிறார் இந்த மாணவர் கேட்கிறார் இந்த ரெண்டு பேர்களுடைய மக்காமல யார் உயர்ந்தவங்க உஸ்தாத் சொன்னாங்க ஓதுலாம் தான் உயர்ந்தவங்க மாணவர்ன்றா சின்ன சின்ன பையங்கள்ல எல்லாம் தாடி நிறைச்சவங்க அவங்களும் விலாயத்தை நெருங்கினவங்க அல்லது விலாயத்துல உள்ள பெரிய பெருமக்கள் அவங்க சொன்னாங்க இல்லை உஸ்தாத் ஓதுலாதும் பெரியவங்க தான் ஆனா அவங்களை விட உயர்ந்த மக்காமில இருப்பவர்கள் அலியுல் ஹீத்தி ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் தான் என்னிடத்தில் ரெண்டு தலீல்கள் இருக்கிறது ஆதாரங்கள் இருக்கிறது என்றார் என்ன ஆதாரம் சொல்லு அப்படின்னாங்க உஸ்தாத் ஒண்ணு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல ஹதீரத்துல் குதுஸுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு அந்த படிக்கட்டுக்கு கீழே கோடிக்கணக்கான அவுளியாக்கள் மேல முதல் படி அதிலே அந்த எண்ணிக்கை விட குறைவான அவுளியாக்கள் அதற்கு மேல இன்னும் குறைய குறைய மேல போக போக எண்ணிக்கை குறையதானே செய்யும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவன் எல்லாரும் கடைசியில போய் கிராஜுவேட்டா முடியறது இல்லையா டுவெல்த்ல டிஸ்கண்டினியூ டென்த்ல டிஸ்கண்டினியூ அப்படி போய் தான் மேல எண்ணிக்கை குறைவாக இருக்கும் போலீஸ் கான்ஸ்டபிள் நிறைய இருப்பாங்க டிஎஸ்ஐ எஸ்ஐ ஐஜி எண்ணிக்கை குறைவாய்ந்து கொண்டே இருக்கும் அதே போன்று நான் அப்படியே பார்த்தேன் ஒளி மேலே செல்ல செல்ல ஒளிமார்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வந்தது ஐந்து படிகள் இருக்கும் பொழுது நான் பார்த்தேன் அப்போது யார் யார் இருக்கிறார்கள் என்பது தெரிந்தது அந்த ஐந்து படிகளிலும் ஓதுலாலும் இல்லை அலியுல் ஹீத்தியும் இல்லை ஆனால் மேலே போய் நான் சேர்ந்த போது அலியுல் ஹீத்தி அவர்கள் மட்டும் இருந்தார்கள் இந்த அஞ்சு படியிலும் இல்லை அஞ்சு படிக்கு கீழே ஓதுலாலும் இருந்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்னா அப்ப அலியுல் ஹீத்தி அவங்க தான் உயர்ந்தவங்க இல்லையா சரி இன்னொன்னு என்னன்னு கேக்குறாங்க இன்னொன்னு ஒரு வரலாற்றில் செய்தி நாம் பார்க்கிறோம் ஓதுலாலம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சபையிலே அலியுல் ஹீத்தி ஒரு தூணுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து தூங்குறாங்க அவங்க தூங்குறாங்கிறது பார்த்ததும் தன்னுடைய உரையை நிறுத்தி கொண்டு அலியுல் ஹீத்தி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பக்கத்துல வந்து ஓதுலாலம் கை கட்டி நின்னுட்டாங்க என்ன அர்த்தம் இதுல தன்னுடைய உரையை விட அலியுல் ஹீத்தி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தூக்கம் பெரியது என்று ஓதுலாலமே கருதினாங்க எனவே அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இப்போ உஸ்தாத் பதில் சொல்றாங்க நீங்க மேல்படி வரைக்கும் போனியப்பா மேல போயிட்டால ஆமா அதுக்கு பிறகு என்ன இருந்ததுன்னு கேட்டாங்க அதற்கு பிறகு ஒரு சித்திர திரை இருந்தது திரையை நீக்கி உள்ளே சென்றாயான்னு கேட்டாங்க இல்ல திரையை நீக்கி உள்ளே போனால் அங்கே ஓதுலாலத்தை பார்த்திருப்பாய் அவர்கள் இருக்க வேண்டியது காத்து நிற்க வேண்டியவர்கள் இல்லை ஒரு கட்டத்தில் தாலிபாக இருக்கக்கூடிய ஒருவன் சூஃபிகள் பேசுவார்கள் ஆன்மீகவாதிகள் பேசுவார்கள் நீ அல்லாஹ்வை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தால் ஒரு காலகட்டத்தில் நீ மத்துலு நீ தேடப்படுவாய் உன்னை தேடி மக்கள் வருவார்கள் அல்லாஹ் அப்படி வச்சிருவான் அருமையானவர்களே இப்போ அவங்க படிக்கட்டுல நிக்கிறவங்க இல்ல அவங்க உள்ள இருக்கிறவங்க நீ உள்ள போயிருந்தா அவங்கள பார்த்திருப்ப அவங்க திகைச்சுட்டாங்க மாணவர் இரண்டாவது இந்த வரலாற்று செய்தி நீங்க சொன்னீர்கள் ஓதுலாத பேசிக்கொண்டு இருந்தார்கள் அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அலியுல் ஹீத்தி தூங்கினார்கள் அவர்கள் அருகிலே வந்து ஓதுலாலம் கை கட்டி நின்றார்கள் உண்மைதான் தூங்கி கொண்டிருந்த அலியுல் ஹீத்தி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கனவும் கண்டார்கள் உஸ்தாத் சொல்றாங்க அந்த கனவிலே காத்தமுர் ரசூல் இதயவேந்தர் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிராகிறார்கள் அலியுல் ஹீத்தியினுடைய கனவிலே தன்னுடைய பாட்டனர் ஹாதிராகி இருந்ததை பார்த்த ஓதுனா பேச்சை நிறுத்திட்டாங்க ரசூல்லா வந்த பிறகு நாம என்ன பேசுறது என்று ரசூலுக்கு பக்கத்தில் தன்னுடைய பாட்டனாருக்கு பக்கத்துல போய் கட்டி கை கட்டி நின்றாங்களே தவிர அலியுல் ஹீத்திக்கு பக்கத்துல இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீ வந்து அந்த கனவு முடிந்ததற்கு பிறகு அலியுல் ஹீத்தி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஓதலாலம் சொன்னாங்க நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் இல்லையா ஆமாம் என்ன சொன்னார்கள் என்பதை இந்த மேடையிலே அறிவீங்கள் என்றார்கள் அலியுல் ஹீத்தி அவர்கள் மேலே வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன் அலியுல் ஹீத்தி என்னுடைய பேரர் அப்துல் காதிரை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்றார்கள் யார் உயர்ந்தவங்க அருமையான கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அப்படி ஒரு உன்னதமான ஒரு நிலையை உச்ச நிலையை தொட்டவர்கள் ஓதுலாலம் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரழியல்லாஹு தஆலா ஒரு சிறந்த ஒரு விருந்துடைய நாள் அந்த விருந்துடைய நாளிலே அவர்களுடைய முரீதின் ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு எங்க வீட்டுக்கு நாளைக்கு நீங்க விருந்துக்கு வரணுங்கிறாங்க சரின்னாங்க இன்னொரு ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு எங்க வீட்டுக்கு வரணுன்றாரு அவரும் சரி 40 பேர் கூப்பிட்டாங்க 40 பேருக்கு மதியம் வீட்டுக்கு வரணுன்றாங்க
மறுநாள் எல்லாரும் பேசிக்கிறாங்க எங்க வீட்ல உமது வாங்கி சாப்பிட வந்தாங்க. ஏய் உங்க வீட்ல வந்தாங்களா? எங்க வீட்டுக்கு வந்தாங்கப்பா. எங்க ஒருத்தர் வீடும் ஒவ்வொரு தூரத்துல இருக்கு. எல்லாரும் என் வீட்ல வந்தாங்கறாங்க. என்ன யார் எதை நம்பறன்னு தெரியல. அவங்கள்ட்ட ஹாதிம் அவங்களுடைய சர்வன் பிரத்யேகமான ஒரு சர்வர் இருக்கிற அவட்ட சர்வன்ட்ட போய் கேட்போம், ஹாதிம்ட்ட போய் கேட்போம் என்று வந்து கேட்கிறாங்க. அவட்ட கேட்கும்போது சொன்னாங்க அவங்க எங்கேயும் போயில, அவங்களோட மதரசால தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற. ஒரே காலகட்டத்தில் ஒரு நபர் பல இடங்களில் சமூகம் அளிக்க முடியுமா என்றால் முடியும். அது ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்டால். ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறான், அவர் நடக்கும் நடையாக நான் இருக்கிறேன். இதுக்கு மேல என்ன இருக்கு? அதுக்கு ஒரு தடையா, தங்கா, அதுக்கு ஒரு சிறையா, ஒரு இடைவெளியா? எதுவும் இல்லை. எதையும் விட்டு அப்பாற்பட்ட ரப்பு ஆக ஃபனா ஃபில்லா என்பார்கள். அந்த நிலையை தொட்டவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான், வல்லமையை கொடுக்கிறான், ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கிறான். அவர்களுடைய நினைவாக குழுமி இருக்கக்கூடிய நம் அத்தனை பேருடைய இதயங்களையும் பரிசுத்த இதயங்களாக வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக.